Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பழாப்பம். ஈஸியான ரெசிபி தான். இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். எங்க சித்தி தான் செய்றாங்க. சொல்லாங்க என்னலாம் தேவை. அதுக்கு தேவையான பொருள் இந்த கப் வச்சு இந்த கப்னால 3 கப் மைதா மாவு எடுத்துக்கறோம். அப்புறம் அதே எந்த கப்னால எடுக்கறோமோ அந்த கப்புக்கு 2 கப் sugar எடுத்துக்கறோம். ஒரு சிட்டிகை ஒரு ஸ்பூன் அளவு சோடா போட்டுக்கலாம். ஒரு 5 ஏத்தம்பளம் அல்லது 6 ஏத்தம்பளம் நம்ம தேவைக்கேற்றாலே எடுத்துக்கலாம். அப்புறம் இது எப்படி செய்யலான்றது அடுத்தது பார்க்கலாம். இதான் தேவையான பொருள் ஃபர்ஸ்ட். அந்த ஏத்தம்பளம் அப்பவும் செய்யறதுக்கு தேவையான பொருள் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன். அதை அந்த பொருளான அந்த மைதா மாவு அப்புறம் அந்த சோடா உப்பு சுகர் போட்டு வாட்டர் தேவையான அளவு விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். மிக்சர் தான் இது. இது எப்படி மிக்ஸ் பண்ணணும்னா ரொம்ப தண்ணியும் இல்லாமல் ரொம்ப கட்டியும் இல்லாத அளவுக்கு இதை பாருங்க. இப்படி இந்த பதத்தில் பஜ்ஜி மாவு பதத்தில் மிக்ஸ் பண்ணணும். நம்ம எடுத்து ஊற்றும் போது இப்படி விட்டு விட்டு வடிகிறது மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா ரொம்ப தண்ணினா அந்த ஏத்தம்பழத்தை இந்த மாவு ஒட்டாது. ரொம்ப கட்டியாக இருந்தாலும் சாஃப்ட்னஸ் இல்லாமல் இருக்கும். அந்த இந்த இந்த பதத்தில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்புறமா இதில் சிலவங்க வந்து கலர் பவுடர் போடுவாங்க. நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு அது பண்ணுறதுனால அது கெமிக்கல்னால கலர் பவுடர் எதுவும் போடலை. இது மாவு மிக்சர் பார்த்துக்கோங்க. இந்த பதம் தான். அப்புறம் நம்ம அது அது முடிஞ்சிருச்சு. அப்புறம் ஏத்தம்பழம் எப்படி கட் பண்ணலாம்னா இந்த கடையிலலாம் பண்ணவங்க நீல நிலமாக கட் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு ஆண்டி பண்ணுறதுனால அவங்க ஸ்வீட் மாதிரி விரும்பி சாப்பிட்றது வட்டம் வட்டமாக ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இதில் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி எல்லாமே இப்படி ரவுண்ட் ரவுண்டாகவே கட் பண்ணி ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் இந்த அளவு இந்த கொஞ்சம் திக்னஸ் இந்த அளவு பார்த்துக்கோங்க. இந்த அளவு திக்னஸ் இந்த அளவு. இனி நம்ம எண்ணெய் கடாயில் காய வச்சுப்போம். எண்ணெய் நல்லா காய்ஞ்சிச்சுப்போம். இப்போ இந்த ஏத்தம்பழத்தை நம்ம வந்து இந்த மாவில் ஊற்றி இந்த மாவு வந்து பழத்தை ஒட்டுற மாதிரி ஆனோன்னு நம்ம எடுத்து போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். பாருங்க எண்ணெய்லாம் நல்லா காஞ்சி போட்டனால போட்ட உடனே ஒரு பொருள் அழகாக புரியுது. இப்போ நுர நுறையா வருது. இது என்னன்னா அந்த நல்ல வேகலை அதனால நுறையா வருது. நம்ம அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சு கூட பண்ணலாம். அப்போ உள்ள நல்லா வெந்துடும். அப்புறம் அந்த நுரையெல்லாம் அடங்கினோடனே நம்ம எடுத்துடலாம். அப்போ வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். செய்யறது ரெடி ஆயிட்டு அது நல்ல முறுமொறுன்னு பொறிஞ்சுங்க. பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. ஒவ்வொன்றுமே நல்ல பஃப்பியாக வந்திருக்குது. இது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்ற அளவில் நல்ல சாஃப்டாகவும் வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் எதையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிட்ற அளவில் தான் இருக்கும். இது பிடிச்சிருந்தா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பஃபி அழகாக வந்திருக்கு. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.